எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நாம் எந்தெந்த பொருட்களில் கண் விழித்தால் பணம் பல வழிகளில் இருந்தும் வரும் என்பது பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததும் முக்கியமாக சிலவற்றில் மட்டுமே நம்முடைய கண்கள் விழிப்பதும் உண்டு. நாம் பார்க்கும் இந்த பொருட்களை கொண்டே நம்முடைய அந்த நாள் பொழுது அமையும் என்றும் சொல்லுவாங்க. அந்த வகையில் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நாம் இந்த பொருட்களை பார்த்து கண் விழிக்க நேர்ந்தால் பணம் பல வழிகளில் இருந்தும் நம்மை வந்து சேருமாம். அப்படியான பொருட்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பொருளுக்கும் எதிர்மறை மற்றும் நேர்மறை ஆற்றல்களை வெளியிடக்கூடிய தன்மைகள் உண்டு. வீட்டில் முள் செடிகள் இருந்தால் நீங்க காலையில் எழுந்ததும் முதன் முதல்ல முள் செடிகளை பார்த்து கண் விழிக்க நேர்ந்தால் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு பலரும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். பிரச்சனைகளும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் என்றும் சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு பொருட்களின் அதிர்வலைகளும் நம்மை பின்தொடர்வதாகவும் நம்பப்படுது. அந்த வகையில் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நாம பண குவியலை பார்த்து விழிக்க நேர்ந்தால் பணம் பல வழிகளில் இருந்தும் நம்மை எப்படியாவது வந்து சேருமாம். வராத பணம் வசூல் ஆகலாம், வரவேண்டிய பணம் வந்து சேரலாம், புதியதாக பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணமானது புழங்கும் என்றும் சொல்லப்படுது. அதே மாதிரி காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக தங்க குவியல், பொற்பானை, தங்க நாணயங்கள், தங்க ஆபரணங்கள் போன்ற தங்கம் சார்ந்த பொருட்களில் கண்விழிக்க நேர்ந்தால் பணம் பல வழிகளில் இருந்தும் நமக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. தங்க குவியலுக்கெல்லாம் நாம் எங்கே செல்வது என்று யோசிப்பவர்களுக்கு இருக்கவே இருக்கு படங்கள். சில வகையான படங்களுக்கு அன்றைய நாளை புத்துணர்ச்சியாக மாற்றக்கூடிய அற்புதமான மாயங்கள் நிறைந்த தன்மைகளும் உண்டு. குதிரைகள் ஓடுகின்ற படத்தை வீட்டில் எதற்காக தான் நாம மாட்டியும் வைக்கிறோம். இதனால் அன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்போடு இருப்பதாகவும் நாம நம்புறோம். அதே மாதிரி புத்தர் சிரிக்கும் சிலையை பார்த்தால் அன்றைய நாள் முழுவதும் சந்தோஷம் நம்முடைய முகத்தில் தாண்டவமும் ஆடும் என்பதும் நம்பிக்கைதான். அதே போல தங்க குவியல், பணம், தங்கம் சார்ந்த பொருட்கள், பொக்கிஷங்கள், புதையல்கள் போன்றவற்றை படங்களாக நீங்க படுக்கை அறையில் ஒட்டியும் வைக்கலாம். இதனை பார்த்து கண்விழிக்கும் பொழுது உங்களுடைய நாள் பொழுது அதிர்ஷ்டம் வாய்ந்ததாகவும் பண வரவிற்கு குறைவில்லாமலும் இருக்குமாம். எப்பொழுதும் காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்து கண்விழிக்க வேணும்னு நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்லியும் இருக்காங்க. உள்ளங்கையில் மகாலட்சுமி தேவியே வசிப்பதாக ஐதீகமும் உண்டு. அதனாலதான் நம்முடைய உள்ளங்கையை நாம பார்க்கிறோம். இதனால் மகாலட்சுமி தேவியை தரிசனம் செய்வதாக ஐதீகமும் ஆகுது. அதனால அன்றைய நாள் பொழுதில் நமக்கு மகாலட்சுமி தேவியினுடைய அருள் இருக்கும் என்றும், வறுமை இல்லாமல் சுபிக்ஷமும் செல்வ வளமும் இருக்கும் என்றும், பணத்திற்காக அலைய வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் சொல்லப்படுது. அதனாலதான் உள்ளங்கையை தரிசனமும் செய்கிறோம். அதே மாதிரி இது போன்ற சுபிக்ஷமான படங்களையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்து கண்விழிக்க நேர்ந்தாலும் பணத்திற்கு பஞ்சமே இருக்காதாம், வருமானமும் அதிகரிக்குமாம், நினைத்ததும் நடக்குமாம், தொட்ட காரியங்களும் ஜெயமாகுமாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.